வணக்கம், சுபமஸ்து. மூங்கிலனை காமாட்சி அம்மன் தேவதானப்பட்டி தல வரலாறு பார்ப்போம். இந்து சமய கதையின்படி முன்பர் காலத்தில் காஞ்சனாங்கிற காட்டுப்பகுதியை சூலபானின்ற அசுரமன்னன் வங்கிசபுரின்ற நகர தலைநகராக கொண்டு ஆண்டான். இவன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்து பல அரிய வரங்களை பெற்றிருந்தான். அதில் தனக்கு தன்னை காட்டிலும் அதிக வலிமையோடு தான் பெற்ற அரிய சக்திகளோட ஆண்மகன் ஒருவன் பிறக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த தவத்தின் பலனாக அவனுக்கு வலிமையான ஆண்மகன் பிறந்தான். அவனுக்கு வச்சிரதந்தன்னு பெயரிட்டு வளர்த்து வந்தான். அதுக்கப்புறமா அவனை அப்பகுதியில் அரசனாக்குனாங்க. அவனுக்கு மாங்கிசானன் என்றவன் அமைச்சராகவும் துட்டபுத்தின்றவன் தளபதியாகவும் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஆலோசனைப்படி காட்டுப்பகுதியில் இருந்த தவசிரேஷ்டர்களையும் வேத விற்பனர்களையும் கொடுமைப்படுத்த தொடங்கினான். பிறப்பிலேயே பல்வேறு சக்திகளை பெற்றிருந்ததுனால அவனை யாராலும் எதிர்க்க முடியலை. பாதிக்கப்பட்டவங்க அவனோட தொல்லைகள் பற்றி பிரம்மன்ட்ட போய் முறையிடுறாங்க. அவரும் வச்சிரதந்தனை அழிக்க தேவேந்திரனை அனுப்பி வச்சாரு. தேவேந்திரன் வச்சிரதந்தனோட தளபதியான துட்டபுத்தியோட தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தன்னோட படையையும் இழந்து போர்க்களத்திலிருந்து ஓடிட்டான். இப்படி ஓடிய தேவேந்திரன் வச்சிரதந்தனை பராசக்தியால் தான் அழிக்க முடியும்னு கருதி பிற தேவர்களோட பராசக்தி காமாட்சி அம்மனாக எழுந்தருளியுள்ள காஞ்சிபுரம் போய் அன்னையிட்ட வேண்டுறாங்க. அவர்களோட வேண்டுகோளை ஏற்ற காமாட்சி அம்மன் அவனை அழிக்க புறப்படுறாங்க. வங்கிசபுரி வர்ற வழியில் பன்றிமலை என்ற வராக மலையில் இறங்கி துர்க்கையை வச்சிரதந்தனோட போரிட அனுப்பி வைத்தாங்க. துர்க்கை அங்கிருந்து புறப்பட்டு வங்கிசபுரி வந்து வச்சிரதந்தனோட போர் புரிந்தாங்க. அவனோட தலையை துண்டித்தாரு. மீண்டு எழுந்து சிங்கத்தலையோடு நின்றான். அதையும் துண்டித்தாங்க. பின்னர் புலி, கரடி, காட்டெருமை அப்படின்னு ஒவ்வொரு தலையோடு தோன்ற அனைத்தையும் துண்டித்தார் துர்க்கை. இவனை ஒழிக்க காமாட்சி அம்மனாலேயே முடியுன்ற நோக்கத்தோட துர்க்கை அங்கிருந்து திரும்புகிறாங்க. துர்க்கை தோல்வியோடு திரும்பியது கண்டு காமாட்சி அம்மன் கோபத்தோட துர்கா தேவியையும் அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து வங்கிசபுரி வந்தாங்க. வச்சிரதந்தன் ஏவி ஆயுதங்களை காமாட்சி அம்மன் மூன்று முறை வளம் வந்து அவனிடமே திரும்பி போச்சு. வச்சிரதந்தனும் அந்த அம்மனை வணங்கினான். அதுக்கப்புறமா அம்மனோட போரிட தொடங்கினான். துர்க்கையோட போரிட்டது போல பல்வேறு தலைகளுக்கு மாறினான். காமாட்சி அம்மன் துர்க்கையிட்ட வச்சிரதந்தன் தலை துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்ததும் அது காலால் நசுக்கி அழுத்தி விடும்படி கூறி வச்சிரதந்தனோட தலையை துண்டித்தாங்க. துர்க்கையும் அந்த தலையை காலால் நசுக்கி அழித்தாரு. அசுரன் மறுதலை எடுக்க முடியாமல் அழிந்தான். தேவர்கள் பூமாறி பொழிஞ்சாங்க. அசுரனோட தலையை மிதிச்ச இட தலையாருன்னவும் மூளை சிதறிப்பை விழுந்த இடம் மூளையாருன்னும் குலைக்காய் ஈரல் விழுந்த இடம் குலையூத்துனும் உடல் குறுக்கா விழுந்த இடம் குறுக்குமலனும் பேர் வந்துச்சு. இன்னைக்கும் இந்த பகுதியில் இந்த பெயர்கள் வழக்கத்தில் இருக்குது. வங்கிசபுரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேகவதின்ற ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த ஆறு மாணிக்கமலை தொடரில் இருக்கக்கூடிய தலையாருன்ற இடத்துல மூங்கில் காடுகளுக்கு இடையே பாயுது. அசுரனை கொன்ற அம்மன் யவ்வன வடிவம் கொண்டு இந்த நதி பக்கத்தில் தவம் இருந்தா அசுரனை கொன்ற பாவ அம்மனுக்கு நீங்குவதற்காகத்தான் சப்த கன்னியர்கள், தெய்வ பெண்கள், துர்க்கை எல்லாருமே சேர்ந்து 1008 தங்க குடங்களில் நீர் எடுத்து வாசனை திரவியங்களோட மஞ்சளும் கலந்து அபிஷேகம் செஞ்சாங்க. கன்னி தெய்வமா பொலிவுறு காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்ச மஞ்சள் நீர் ஆற்றில் கலந்ததால வேகவதி ஆறாக இருந்த ஆறு மஞ்சள் ஆறுன்னு பெயர் மாற்றம் அடைஞ்சிச்சு. அம்மன் தலையாற்றோட மூங்கில் காடுகளில் தவம் இருந்த இடத்துல சிறிய கோயில் கட்டப்பட்டது. இது அம்மா மச்சு அப்படின்னு அழைக்கப்படுது. அசுரனாண்ட வங்கிசபுரிக்கு தலையேச்சுரன்ற மற்றொரு பெயரும் இருக்குது. இது தெய்வங்களை வழிபடுறதுக்காக பாண்டிய மன்னனால் தானமாக அழிக்கப்பட்டதுனால தெய்வ தானபதி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த பெயர் மருவி தேவதானம் அப்படின்னு ஆச்சு. இப்போ இது தேவதானப்பட்டின்னு ஆகிருச்சு. இந்த தெய்வதானபதி நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் ராஜகம்பள நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த பூசாரி நாயக்கர் அப்படின்றவரோட தலைமையிலான பாளையத்தின் ஆட்சியாக இருந்து வந்துச்சு. இந்த ஜமீனை சேர்ந்த மாடுகளை ஒருவன் மேய்க்க கொண்டு போவான். அவன் மேய்க்க கொண்டு போகக்கூடிய மாடுகளில் ஒன்று ஈனாத பசு. அது வந்து என்ன செய்யுமா, அந்த கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு போய் மாலையில் தான் திரும்ப வரும். அந்த ஒரு பசு மட்டும் எங்கே போகுது, எதுக்கு போகுது அப்படின்னு அறிய ஆவல் கொண்ட அவன் ஒரு நாள் அந்த பசுவை பின்தொடர்ந்து போகிறான். அங்கே மூங்கில் புதர் ஒன்றில் எவ்வளவு வடிவமான தேவ அம்சம் பொருந்திய பெண் அப்பசுவின் பால் அருந்துவது கண்டான். அவன் கண்டது சாதாரண பெண் அல்ல, அது காமாட்சி அம்மன். ஒளிப்பிளம்பாக விளங்கும் அன்னையை
மாடு மேய்க்கிறவன் பார்த்ததும் அவன் கண்கள் குருடா போயிடுச்சு. அவன் ஜமீன்தார்கிட்ட போய் நடந்தது சொல்கிறான். இது தெய்வ குற்றமாக இருக்கும் அப்படின்னு கருதிய ஜமீன்தாரர் பூசைகள்லாம் செய்கிறாரு. அப்போ அம்மன் அசரேரியா இந்த பகுதியில் வச்சிரதந்தன்ற அசுரனை அழித்து அமைதிக்காக தவம் இருக்கும் என்ன கண்ட மாடு மேய்க்கிறவன் என்னோட ஒளி தாங்காமல் அவன் கண்களை இழந்தான். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆற்றில் பெருமழை பெஞ்சு வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தின் மேலே மிதந்து வரும் மூங்கில் பெட்டியில் நான் அமர்ந்து வருவேன். ஒரு இடத்துல மூங்கில் புதர் கொண்டு அணையிட்டு பெட்டியை தடுத்து நிறுத்தி அந்த பெட்டியை எடுத்து வழிபட்டா குருடனான உன் மாடு மேய்ப்பவனுக்கு கண்கள் தெரியும். கன்னி தெய்வமான என் அருகில் இல்லறத்தில் இருக்கிறவங்க குடியிருக்கக்கூடாது. நெய் விளக்கு தவிர வேறு விளக்குகளை ஏற்றக்கூடாது. தேங்காயும் பழமும் நைவேத்தியம் செஞ்சால் போதும், அன்ன நைவேத்தியம் கூடாதுன்னு சொல்லிச்சு. அம்மனோட வாக்குப்படி மழை பெஞ்சு ஆற்றில் வெள்ளம் வந்துச்சு. ஜமீன்தாரும் அந்த ஊர் மக்களும் மஞ்சள் ஆற்றோட கரையில் காத்திருந்தாங்க. ஆற்றில் மூங்கில் பெட்டி ஒன்று மிதந்து வந்துச்சு. பெட்டியை கண்டுதான் அவங்க மூங்கில் புதர் அணையிட்டு அந்த பெட்டியை நிறுத்தினாங்க. கண்கள் குருடான மாடு மேய்ப்பவன் அந்த பெட்டியை எடுத்தான். அவன் அந்த பெட்டியை தொட்டதும் அவனுக்கு கண்கள் தெரிய தொடங்கிருச்சு. காக்கும் தெய்வம் காமாட்சியம்மனோட சக்தியை நேரில் கண்ட மக்கள் பக்தியோடு வணங்க தொடங்கினாங்க. தேங்காய் பழம் சூடம் பற்றி வச்சு அவசர அவசரமாக பூஜை செஞ்சாங்க. தேங்காய் உடைக்காமல் வாழைப்பழம் உரிக்காமல் பூஜை செஞ்ச பின்னர் தான் உணர்ந்தாங்க. குட்டி போடாத காரம்பசுவின் பால் அருந்திய அம்மன் உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் தான் விரும்புகிறாங்கன்னு தெளிவு கொண்டாங்க. அன்னையிலிருந்து அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் தேங்காய் உடைக்கப்படுறதில்லை, பழம் உரிக்கப்படுறதில்லை. பூஜை செஞ்ச பிறகு தான் தேங்காய் உடைக்கப்படும். இது வேறு எந்த இந்து சமய கோயில்களையும் இல்லாத ஒன்று. இந்த கோயிலில் அன்ன நைவேத்தியம் செய்யப்படுறது கிடையாது. மூங்கில் அணையிட்டு நிறுத்தியதால் இந்த அம்மன் மூங்கில் அணை காமாட்சின்னு அழைக்கப்படுறா. அம்மனோட அருள்வாக்குப்படி பெட்டி எடுத்த இடத்துல கோயில் கட்டப்பட்டது. காமாட்சி புல்லால் வேயப்பட்ட குச்சி வீட்டுக்குள்ளே அம்மன் பெட்டி வைக்கப்பட்டிருக்கு. கோயில் பூஜை செய்யும் பொறுப்பு மலைமலை குடியிருக்கக்கூடிய மன்னாடியர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அவங்களும் பூஜை பணிகளை செஞ்சு வந்தாங்க. இந்நிலையில் மன்னாடியருக்கும் ஜமீன்தாரருக்கும் அவங்களோட நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இந்த கருத்து வேறுபாட்டில் கோபம் கொண்ட மன்னாடியார் கோயில் கதவை பூட்டியதோடு நான் அடைத்த கதவு என்றும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பூட்டிய கதவு திறக்கப்படுவதில்லை. மேலும் அடைத்த கதவுக்கு முன்பாகத்தான் பூஜை செய்யப்படுது. தற்போது அந்த அடைஞ்ச கதவோட முன்பாக நாகபீடம் அமைக்கப்பட்டு காமாட்சி அம்மனுக்கு வழிபாடு செய்யப்படுது. கோயிலோட வடக்கு பிரகாரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மேடையில் இருந்தபடி கோயிலோட குச்சி வீடு கலசம் அதாவது கர்ப்ப கிரக கலசம் தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டிருக்கு. காமக்கால் தேவசம் தொகு பூசாரி நாயக்கர் பரம்பரையில் வந்த கடைசி ஜமீன்தார் மனைவி காமக்கால் ஒரே மகனான பொம்முலிங்க சாமின்ற மகனோட கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய காமக்கால் அரண்மனை என்னும் கட்டிடத்தில் வசித்து வந்தாங்க. காமக்கால் தன் பக்தியின் வலிமையால் அம்மனோட நேரடியாக பேசும் பேர் பெற்றார். இரவில் தன் தாயார் தனியாக சென்று வருதில் சந்தேகமடைந்த மகன் தாயை கோபிச்சுக்கிட்டான். அவன் அம்மா உண்மையக்குரிய நிலையிலும் நம்பாமல் தானும் அம்மனை காண வேணும்னு பிடிவாதம் செஞ்சான். அன்னைக்கு இரவு காமக்கால் மகனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. காமாட்சி அம்மனை நேரில் கண்ட அவன் மண்டை வெடித்து சிதறி இறந்தான். தன் ஒரே மகன் தலைவெடித்து இறந்ததை கண்ட காமக்கால் அம்மன் எனக்கு இருந்த ஒரு மகனையும் எடுத்துக்கொண்டாயே, இனி நான் இறந்த பிறகு எனக்கு செய்ய வேண்டிய திவச காரியங்களை யார் செய்வார் அப்படின்னு வருந்தி கேட்டார். உடனே அம்மன் வருத்தமுடையாதே, நீ இறந்த பின் நாயக்கர் சமுதாயத்தவரை கொண்டே உனக்கு திவசமிட செய்கிறேன் அப்படின்னு வாக்களிக்கிறார். காமக்கால் தை மாதம் ரதசப்தமியில் மரணமடைஞ்சா அம்மனின் வாக்குப்படி ராஜகம்பள நாயக்கமார்கள் திவசமிட்டாங்க. மகா சிவராத்திரி விழா ஆடி பல்லையன் திருவிழா கோயிலில் அடைச்ச கதவுக்கு முன்பாக செய்யப்படுது இந்த பூஜை. கோயிலோட குச்சிவிடு கலசம் தரிசனம் சிறப்பான ஒன்றாக உள்ளது. அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்படக்கூடிய தேங்காய் உடைக்கப்படுறதில்ல, பழம் உரிக்கப்படுறதில்ல, அன்ன நைவேத்தியம் செய்யப்படுறதில்ல, கோயிலோட நெய்விளக்கு தீபம் மட்டுமே ஏற்றப்படுது. கோயிலில் விளக்குக்காக பக்தர்கள்ட்ட காணிக்கையாக பெறக்கூடிய நெய் இங்குள்ள மண்பானைகளை ஊற்றி வைக்கப்படுது. இந்த நெய்க்கு எறும்பு ஈ வண்டுன்னு எதுவுமே வர்றது கிடையாது, மொய்க்கிறதும் கிடையாது. திருவிழா காலத்தில் கோயிலில் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் நெய் சேகரிப்புக்காக சுமார் 50 மண்பானைகள் வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே 8 நாட்கள் திருவிழாவில் நிரம்பி விடுது. தேவதானப்பட்டியை சுற்றி இல்லக்கூடிய சில கோயில்களுக்கு இங்கிருந்து நெய் மற்றும் நைவேத்திய பொருட்கள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருது. வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலோட குச்சிவிடு கலசத்துக்கு கூரை வேயப்படும் போது ராஜகம்பளம் சாதியினாங்க தங்களோட கண்களை துணியால் கட்டிக்கிட்டு தான் காமாட்சி புல்லால் கூரை வைக்கிறாங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் போலவே இங்கேயும் பூஜை மண்டபத்தில் முன்பு
கவுளி சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. இங்கு கவுளி குறி கேட்டல் முக்கியமான ஒன்றாக இருக்குது. அறங்காவலர் குழு பயண வசதி தொகு தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவதானப்பட்டின்ற ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த கோயிலுக்கு பேருந்தில் செல்ல விரும்புகிறவங்க திண்டுக்கல்லிருந்து தேனி செல்லும் வழித்தடத்தில் வத்தலகுண்டுக்கு அடுத்து தேவதானப்பட்டின்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிக்கலாம். இதுபோல் மதுரையிலிருந்து பெரியகுளம் செல்லும் வழித்தடத்தில் தேவதானப்பட்டியில் இறங்கிக்கலாம். சென்னை பெங்களூர் போன்ற ஊர்களில் இருந்தும் கம்பம் தேனி குமுளி போடிநாயக்கனூர் பெரியகுளம் போன்ற பேருந்துகளில் பயணித்தோம்னா தேவதானப்பட்டியில் இறங்கிக்கலாம். ரயிலில் பயணிக்கிறவங்க திண்டுக்கல் வந்து அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்னபடி வழித்தடத்தில் தேவதானப்பட்டியை அடையலாம்.